தமிழ்நாடும் கேரளாவும் கட்டி அணைச்சி தாங்கிட்டு இருக்க ஊர் தான் நம்ம வால்பாறை. இங்கே இல்லாத இயற்கை வளங்களே இல்லைன்னு சொல்லலாம். மலைகள்லேருந்து, அருவிகள்லேருந்து, அணையிலிருந்து, அழகான தேயிலை தோட்டங்கள்லேருந்து, அற்புதமான மக்கள்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே ரெண்டு நாளில் சுற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல், நான் சிதம்பரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் நைட்டு சென்னையிலேருந்து கிளம்பி காலையில் பொள்ளாச்சி ரீச் ஆனோம். பொள்ளாச்சி நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படிங்கிறத சில அறிகுறிகளை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டுன்னு எங்கே பார்த்தாலும் உங்களை சுற்றி தென்னை மரங்களாக இருக்கும். பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகும்போது முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆழியார் ரிசர்வாயர். 1959 கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 1969 காமராஜரும் நீரும் சேர்ந்து இந்த ரிசர்வாயரை திறந்து வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள நிறைய மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரமாக இருக்கிறது இந்த ரிசர்வாயர். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ரிசர்வாயரில் ஒரு அழகான பூங்காவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை ஒரு ப்ராப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அணையில் நீங்கள் மதகுக்கு மேலே இருக்க பிரிட்ஜிலையும் நடக்க முடியும். தண்ணி ஃபுல்லாக போகும்போது மதகை திறந்து வரும்போது நீங்கள் மேலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆழியார் அணைக்கு பக்கத்திலேயே வேதாத்ரி மகரிஷி அவர்களால் தொற்று வைக்கப்பட்ட அறிவு திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. வீக்கெண்டில் போகிறீங்க அப்படின்னா உங்களால் அந்த இடத்தையும் பார்க்க முடியும். நீங்கள் வெல்கம் டு ஆனைமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி அப்படிங்கிற ஆர்ச்சை பார்த்த அப்புறம் தான் உங்களோட வால்பாறை ட்ரிப் அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வால்பாறையோட முதல் செக் போஸ்ட். இங்கே நீங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸ்லேயும் போகலாம், அதாவது கார், பைக்னு எதில் வேணாலும் போகலாம். பட் உங்களை ஸ்ட்ரிக்டாக ஆல்கஹால் கேரி பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இது இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது. பஸ்ஸோட டைமிங்ஸை கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். இங்கே மட்டும் இல்லாமல் எந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேயுமே உங்களை ஆல்கஹால் கேரி பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னதான் வால்பாறையிலேயே ஒயின் ஷாப் இருந்தாலும் ஏன் உங்களை ஆல்கஹால் அலோவ் பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு குட்டி ஸ்டோரியாக இந்த வீடியோவில் போக போக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததாக மங்கி ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். மங்கி ஃபால்ஸை இப்போ தமிழில் கவியருவின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இந்த கவியருவியை வருஷத்தில் எல்லா நாளும் உங்களால் விசிட் பண்ண முடியும். ஆனால் தண்ணீரோட வரத்தை பொறுத்து தான் உங்களை குளிக்க அலோவ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது கவுண்டர்லேயே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. சில பென்ஸ் தாண்டி நீங்கள் 9th வெண்ட் அடைஞ்சதும் அங்கேருந்து உங்களால் ஆழியார் அணையை மொத்தமாக ஏரியல் வியூவில் பார்க்க முடியும். என்னடா டேமில் அவ்வளோ தண்ணி போயிட்டு இருந்தது, ஆனால் ரிசர்வாயரில் ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கடைசியாக போயிருந்தப்போ ரிசர்வாயரில் தண்ணி கம்மியாக தான் இருந்தது. கடைசியாக தமிழ்நாடு டூரிசமோட கொலாபரேட் பண்ணி வீடியோ எடுத்திருந்தோம். அந்த வீடியோவில் இருந்த ஃபுட்டேஜ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இடம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட பல முக்கியமான இடங்களை தமிழ்நாடு டூரிசம் கொலாபரேஷனில் நாங்கள் வீடியோவாக பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கவியருவியில் குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வால்பாறை நோக்கி போகும்போது நம்ம பார்க்க போகிற இன்னொரு இடம் தான் டைகர் வேலி. இது ஒரு அழகான பள்ளத்தாக்கு. அடுத்ததா வாட்டர்ஃபால் நேரோ ரோட். இது வால்பாறையோட ஃபோட்டோஷூட் பாயிண்டில் ரொம்ப முக்கியமான இடம். இங்கே எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் பார்க்கிங்கை ப்ராப்பராக பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கோங்க. என்னடா வாட்டர்ஃபால் நேரோ ரோடுன்னு சொல்லிட்டு நடு ரோடு நின்று ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாட்டர் ஃபால்ஸ் கிடையாதுங்க, இந்த ஊர் பேர் வாட்டர்ஃபால். எல்லா பென்ஸையும் தாண்டி வால்பாறை ரீச் ஆனதோ அங்கே ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டு தூங்கி எழுந்து காலையில் நம்ம முதல்ல போக போகிற இடம் ஊழாங்கல் ரிவர். இந்த ஆறுக்கு ஏன் கூழாங்கல் ஆறுன்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆறு போகிற வழித்தடம் பூரா கூழாங்கல் நிறைஞ்சிருக்கும். அதை இந்த வீடியோலையும் நீங்கள் பார்க்கலாம். என்னதான் எங்கள் எக்ஸ்ப்ளோரர் ரொம்ப ஜாலியாக ஆனந்தமாக டீ ஸ்டேட்டுக்குள்ள நுழைஞ்சு நடந்து போயிட்டு இருந்தாலும் நீங்கள் எப்போ போகும்போது கொஞ்சம் உஷாராக தான் போகுவேன். ஏன்னா இங்கே ரத்தத்தை குடிக்கிற அட்டைப்பூச்சிங்க நிறைய இருக்கும். அடுத்ததாக கூழாங்கல் அருவியிலிருந்து நம்ம போக்க போகிறது நிராலி டேம். ஆனால் இந்த போகிற பாதையை உங்கள் வாழ்நாளில் மறக்க மாட்டீங்க. ரைட்டு லெஃப்ட்டுன்னு ரெண்டு சைட்லேயும் டீ எஸ்டேட்டோட அழகு உங்களை அப்படியே கட்டி போட்டு நிற்க வைக்கும். நிராலி டேம் போக்குறதுக்கு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை தாண்டி தான் போகணும். அதை தாண்டி போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் ரோட்டில் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். வழியில் உங்களால் நிறைய வனவிலங்குகளை பார்க்க முடியும். நாங்கள் மயிலை பார்த்தோம். தயவு செஞ்சு யாரோ உங்கள் வண்டியிலேருந்து இறங்கி
அந்த விலங்குகளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்ட்ருக்க அந்த விலங்குகளை நம்மளும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நிரால் டேமை நோக்கி நடப்போம். நீங்கள் நிரால் டேமை பார்த்துருவீங்க, ஆனால் வண்டி எங்கே விடுறது எப்படி கீழே வர்றதுன்றத டவுட் இருக்கும்போது தான் பக்கத்தில் ஒரு பொட்டி கடை தெரியுதுல்ல அங்கே இருக்க பாட்டியை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கே பால் பண்ணணும் எப்படி போகணும் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பொட்டி கடையில் ஒரு ரூபாய்க்கு ஒரு புளி மிட்டாய் விற்பாங்க. தயவு செஞ்சு உங்கள் கேங்கில் வாந்தி எடுக்கிற கேஸ் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க, இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. அடுத்ததாக பக்கத்தில் இருக்க சின்ன கல்லார் அருவிக்கு போகணும். இந்த அருவிக்கு உங்களை சாட்டர்டே அண்ட் சண்டேஸில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் போகிற டேட்டை பொறுத்து இந்த இடத்துக்கு போகிறதா வேணாமான்றத பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வெள்ளமலை எஸ்டேட்குள்ளே நுழைஞ்சு வெள்ளமலை டனலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வெள்ளமலை டனல்ன்றது ஒரு மலையை குடைஞ்சு அந்த பக்கம் இருக்க தண்ணியை இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்காக கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ். இந்த வெள்ளமலை டனலில் ஒரு சின்ன அருவியும் இருக்கு. இந்த டனலில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம கிளம்புனது நல்ல முடி வியூ பாயிண்ட்க்கு. கொஞ்ச தூரம் டீ எஸ்டேட்குள்ளே நடந்து போனால் நல்லமுடி வியூ பாயிண்ட்டை நாம் அடைஞ்சிடலாம். அந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்டோட ஏரியல் வியூவை நீங்களே பாருங்கள். நல்லமுடி வியூ பாயிண்ட்லேருந்து அடுத்ததான் நாங்கள் போன இடம் சோலையார் டேம். அன்ஃபார்ச்சுனேட்லி சோலையார் டேமோட தண்ணி வர மாதிரியான ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இல்லை. ஸோ ஆக்சுவல் ஃபுட்டேஜ் இதோ. இங்கேருந்து அடுத்த நாள் கேரளாவில் இருக்க அத்திரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் பக்கத்துலேயே ஏதாவது நல்ல ரெசார்ட் இருக்கான்னு தேடும்போது தான் விஸ்பரிங் ஃபால்ஸ் ரெசார்ட்டை கண்டுபிடிச்சோம். பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த ரெசார்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன வாட்டர் ஃபாலும் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த ரெசார்ட்டோட அழகை நீங்களே பாருங்கள். இவங்க கப்புள் ரூம்ஸ்லேருந்து ஃபேமிலி ரூம்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங் நிறைய பேர் வந்தாலும் அகாமடேட் பண்ணுற அளவுக்கு வெரைட்டியான ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஆல்சோ இவங்க ஃபுட் மெனு ஏகப்பட்ட குசைன்ஸை கவர் பண்ணுறதுனால இங்கே உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்கள் காலையில் எழுந்து கிளம்பி இந்த செக் போஸ்ட்டை தாண்டினோன்னு தான் அத்திரப்பள்ளியோட ரோடே ஸ்டார்ட் ஆகும். இது ரொம்ப சின்ன ரோடு தான், ஆனால் ரெண்டு மாநிலங்களை கனெக்ட் பண்ணுற ரோடாக இருந்தாலும் இது ரொம்ப குட்டியான ரோடு. அதுவும் காட்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு, ரெண்டு சைடும் காடு, நடுவில் சின்ன ரோடு. ஒவ்வொரு அனுபவம் இருக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரோட்டில் உங்களால் யானை மான் மாதிரியான வைல்டு அனிமல்ஸை பார்க்க முடியும். ஆனால் நாங்கள் 7 மணிக்கு எழுந்து 8 மணிக்கு கிளம்புனதுனால எங்களால் யானையை பார்க்க முடியல, யானையோட சாணியை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் வைல்ட் அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5:30 கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. யானைன்னு சொன்னது தான் எனக்கு ஞாபகப்படுது. அந்த குட்டி ஸ்டோரியை நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். நம்ம குடிமகன்களை செக் பண்ணாமல் லிக்கர் பாட்டிலோட ரிசர்வாயருக்குள்ளே விட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு வண்டியை விட்டு இறங்கி சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்க பாட்டிலை டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, அங்கேயே கீழே போட்டு உடச்சிட்டு தான் வருவாங்க. ஸோ உடச்சி விடுற கண்ணாடி துகள்கள் மேலே யானையோட கால் பட்டுதுன்னா பஞ்சு மாதிரி இருக்க யானையோட காலில் அது குத்தி அதால் எடுக்கவும் முடியாது, அது சீழ் பிடிச்சி அது கால் நடக்க முடியாமல் சப்போஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி யாரும் ரீச் பண்ணாத முடியாத இடத்துல போய் அதை மாட்டிக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இறந்துடும். இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதின யானை டாக்டர் அப்படின்ற ஒரு குறு நாவலை படிச்சிங்கனாவே போதும். அது ஆடியோ புக்காக யூடியூப்லேயும் நிறைய கிடைக்குது. முடிஞ்சால் அதோட லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். ஒரு வழியாக அந்த அழகான காட்டு வழியை கடந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸை ரீச் ஆகிட்டோம். அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபால்ஸை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். உண்மையாகவே அந்த 2 கிலோமீட்டரும் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆஃப் சீசனில் போனதுனால தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. மேலிருந்து இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு இதை கீழிருந்தும் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒரு தனி வழியும் ஸ்டெப்ஸோடு கொடுத்துருக்காங்க.
இந்த ஃபால்ஸை நம்ம எல்லாரும் நிறைய படங்களில் பார்த்துருப்போம். நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க அப்படின்னா காத்து வாக்கில் ரெண்டு பாதல் படத்தோட கிளைமேக்ஸ் இங்கே தான் ஷூட் பண்ணும். இந்த ஃபால்ஸில் யாரையும் குளிக்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க, ஸோ யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த அழகான நீர்வீழ்ச்சியோட அழகான சில ஷாட்ஸ் உங்களுக்காக. இந்த மொத்த வால்பாறை ட்ரிப்பையும் இந்த எல்லா பிளேஸையும் எந்த ஒரு பேர்டனும் இல்லாமல் உங்களை யாராவது கைட் பண்ணி இதை காட்டினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் பேக்கேஜஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை புக் பண்ணி வால்பாறையை சுற்றி பாருங்கள். அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் பார்த்து முடித்ததும் நாங்கள் அதுக்கப்புறம் டைரெக்டாக கிளம்புனது வீட்டுக்கு தான். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் வந்த வழியை சூஸ் பண்ணாமல் திருச்சூர் வழியாக பாலக்காடுலேருந்து பொள்ளாச்சி வர பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ரூட்டில் வரும்போது தான் இந்த அற்புதமான திருச்சூர் டனலை பார்த்தோம். ஒரு மலையை முழுக்க குடைஞ்சு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இதை கட்டியிருக்காங்க. ரீசெண்டாக திறக்கப்பட்ட இந்த டனல் உண்மையாகவே ரொம்ப அழகான டனல்னு சொல்லணும். இதோட நம்ம வால்பாறை ட்ரிப் எண்ட் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் நீங்கள் வால்பாறைக்கு போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு அந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுறேன்.